மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொள்ளாச்சி தெற்கு ஒன்றியத்தில் 23 ஊராட்சிகள், பொள்ளாச்சி வடக்கு ஒன்றியத்தில் 10 ஊராட்சிகள் அம்பராம்பாளையம் கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து குடிநீருக்காக தண்ணீரை பெறுகிறார்கள். அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தில் பராமரிப்பு பணிகள் சரிவர வராத காரணத்தினால கடந்த 2-3 மாதங்களாக 15 நாட்களுக்கு ஒரு முறை தான் தண்ணீர் வருகிறது. அவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதை உடனடியாக சரி செய்து வாரத்தில் ஒரு 3 முறையாக தண்ணீர் வருவதற்கு ஏற்பாடு செய்வாரா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆம்பராம்பாளையம் கூட்டு குடிநீர் திட்டம் துவங்கப்பட்டு அதெல்லாம் அந்த காலத்தில் போடப்பட்ட பைப்புகள் எல்லாம் சிமெண்ட் பைப்பு போட்டாங்க. இப்போ அது மாதிரி தமிழ்நாட்டில் மொத்தம் 117 இடங்களில் மறுசீரமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. டாட் போர்டு மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க பதில ராதாகிருஷ்ணனுக்கு சொல்லிருங்க. மறுசீரமைப்பு பணிகள் முடிந்து விட்டதா? நீங்க சொன்னீங்களப்ப, நீங்க சொல்லலாம். டிபார்ட்மெண்ட் கேட்காம நீங்க எப்படி சட்டமன்றத்தில் சொல்லலாம்? நான் சொல்லியிருக்கேன், பதில் குறுக்க போறீங்க. பொள்ளாச்சி நீங்க உட்கார்ந்து கொடுங்க, நான் சொல்றேன். ராதாகிருஷ்ணன் சொன்னதை உறுப்பினர் ஜெயராமன் அவர்கள் சொன்னது முடிந்திருந்தால் என்ன காரணத்தினால் தண்ணீர் சரியாக வரவில்லை என்று கேட்டறிந்து அதிகாரிகள் மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கிறேன். விரைவில் தண்ணீர் வாரத்திற்கு ஒரு முறையாவது கொடுப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மொதுவா உங்க ஏரியாவில் குடி தண்ணீர் கொடுக்கறதுனாவே எல்லாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆலியாறுலேருந்து எடுத்து ஒட்டந்தத்தை கொடுக்கலாம்னா விட முடியாதுன்னு சொல்லி இப்ப காவிரியிலேருந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறான். எனவே ஆலியாரிலிருந்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நான் ஆம்பராம்பாளையம் குடிநீர் திட்டத்தை பற்றி ஆய்ந்து உங்களுக்கு நாளைக்கு நல்ல பதில் சொல்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் சங்கரங்கோயில் கொஞ்சம் ஒரு நிமிஷம். சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கேள்வியை கவனிக்கட்டு அமைச்சர். மேலநீலதிநல்லூர் ஒன்றியம், குருவிகுளம் ஒன்றியம், சங்கரங்கோயில் ஒன்றியம், மானூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட புதிய கூட்டு குடிநீர் திட்டம் கிராமப்புற மக்களுக்கு வழங்கப்படுமா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சங்கரங்கோயிலுக்கு திருநெல்வேலி சங்கரங்கோயிலுக்கு இப்போதுதான் புதிய கூட்டு குடிநீர் திட்டம் சங்கரங்கோயில் நகரத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிராமங்கள் தூரம் கொடுப்பதற்குரிய நடவடிக்கை தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து பேசி நிதிநிலைக்கு ஏற்ப விரைவில் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் அந்த பகுதியில் புளியங்குடி பகுதி மற்ற பகுதிகளில் குடிநீர் பற்றாக்குறை தாமிரபுரணிலிருந்து எடுக்கின்ற போது தாமிரபுரணியில் திடீரென்று தண்ணி குறைந்து விட்டால் அங்கு வரவில்லை என்று காரணம் சொல்லி மேற்கு தொடர்ச்சி மலை அருகிலேயே கிணறுகள் மூலமாக தண்ணீர் கொடுக்கலாம் என்று ஒரு ஆய்வு செய்யப்பட்டது. அப்படி ஆய்வு செய்யப்பட்டு கிணறுகள் வெட்டலாம் என்று வருகிற போது 9 மாதம் தான் அதில் தண்ணீர் வரும், 3 மாதம் தண்ணீர் இருக்காது என்று சொன்ன காரணத்தால் மீண்டும் தாமிரபுரணிக்கே கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. என விரைவில் மாண்புமிகு உறுப்பினர்கள் சொன்னதை கலந்து அதை எவ்வளவு விரைவாக செய்ய முடியுமோ செய்வதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னை மாநகர குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு எங்கள் வீராணம் பகுதியிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாகவும், அதுபோன்று என்னுடைய தொகுதியில் 54 ராட்சச போர்வர்களை அமைத்து சென்னை மக்களுக்கு இன்றைக்கு பம்பிங் சிஸ்டம் மூலமாக தண்ணீர் தந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் வாழ்கின்ற வார்டு 150 11வது மண்டலத்தில் ஒரு என் வீட்டை சுற்றி 5 குடியிருப்புகள் தான் இருக்கிறது. கடந்த 12 ஆண்டு காலமாக நான் மாதத்திற்கு 2 முறை லாரியில் விலை கொடுத்து தண்ணீர் வாங்கி கொண்டிருக்கிறேன். நமது ஆட்சி வந்த பிறகு மாண்புமிகு அமைச்சர் உதவியாளர் கவனத்துக்கு கொண்டு வந்த பிறகு தண்ணீர் தருகிறார்கள். நிரந்தரமாக அந்த தெருவுக்கு தடை இல்லாமல் தண்ணீர் வழங்குவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உத்தரவிட வேண்டும் என்று அன்போடு பேரவைத் தலைவர் அழகு கேட்டு தொடர்ந்து எனக்கு தண்ணீர் கிடைப்புமா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், என்ன உங்கள் வீரம் வாங்குறீங்க? சேலத்துலேருந்து வந்து கொடுத்து நாங்கள் திருச்சி வழியாக கொடுத்து கடைசியாக வர்றது தான் வீரம். நாங்கள் நீங்கள் தான் உங்கள் வீரம் நாங்கள் எங்கள் தான் அது ஏங்க. ஏன்னா மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அந்த பகுதியில் வலசோராக்கம் பகுதியில் வீட்டு இணைப்பு தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தளவு குடிநீர் பிரச்சனை செம்பரமாக்கம், புழல், பூண்டி, தேர்வாய் கண்டிகை மற்றும் வீராணம் போன்ற 5 திட்டங்களிலிருந்து எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதில் செம்பரம்பாக்கத்திலிருந்து 250 MLD இப்போது கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதில் சாலையில் தேசிய நெடுஞ்சாலையில் குழாய் அமைக்கின்ற பணி கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டு காலமாக நடந்தது நடைமுறையாமல் இருக்கிறது. அப்படி அது குழாய் அமைத்து முடித்து போனால் இன்னொரு 7 மாதம் நேரம் கேட்டிருக்கிறார்கள். அப்படி முடிக்குமானால் 500 MLD செம்பரம்பாக்கத்திலிருந்து மட்டுமே கொடுக்க இயலும்.
அதை தாண்டி நாளை மறுநாள் நம்முடைய முதலமைச்சர் 150 எம்எல்டி உள்ள கடல் நீரை குடிநீராகும் திட்டத்தை 22 சனிக்கிழமை காலை 10 மணி துவங்க இருக்கிறார்கள். அப்படி துவங்க வரும்போது வீராணத்திலிருந்து வருகிற தண்ணி குறைந்து இருக்கிறது, இந்த தண்ணீர் போனால்தான் தண்ணீர் சரியாக வரும் என்று, எனவே சென்னை மாநகரில் குடிதண்ணீர் சீராக கொடுப்பதற்காக எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மாணவ உறுப்பினர் சொன்னதை கருத்தில் கொண்டு உடனடியாக தினந்தோறும் உங்களுக்கு கிடைக்கிற தண்ணீர் கிடைக்கிற நிலையை உண்டாக்கி தருவோம். அதை தாண்டி சென்னை மாநகர் முழுமையாக எப்படி சாலை ரிங் ரோடு போடுவது போல 5000 கூட்டு குடிநீர் திட்டங்களை இணைத்து ஒரு புதிய ரவுண்டில் குழாய் அமைக்கிற பணிக்காக திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல குறைந்தால் இன்னொரு இடத்துலேருந்து கொடுப்பதற்காக, எனவே அதுவும் நடைபெற இருக்கிறது. சென்னைக்கு ஒரே சீரான விநியோகம் செய்வதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது.